சூர்யா அந்த சுப்லட்சுமி. சுப்லட்சுமி யாரு? ஆ சுப்லட்சுமி யாரு அது? இல்ல நான் ஏதோ கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். என்ன என்ன கேள்விப்பட்ட? யோ இதெல்லாம் அடுப்படியா ஏசி தேட்டரா? இப்படி எடுத்து கொட்டுது, என்ன அநியாயம் பண்றீங்க? கை நீட்டி 40 ரூபா வாங்கல. இத பார், மரியாதையா ஏசி போடலன்னா நடக்கறதே வேற. ஏய் உங்களுக்கு எல்லாம் பொங்கவே பொங்காதா? கல்யாணம் வராது, தடி கேட்க மாட்டீங்களா? இல்ல எத்தனை பேர் சொன்ன போடல? படத்தை நிறுத்த போறியா இல்ல நாங்க யாருன்னு காட்டுமா? யோ மேனேஜர் கூப்பிடியா? இன்னைக்கு அவர் லீவ் சார். கதல அடிக்க கூப்பிடுங்களா? இங்க 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 வாங்க. சாப்பாடு செலவு எல்லாம் மேனேஜர் தான் லீவு, நான் தான் முதலாளி. ஏய் இங்க வா, நீங்க பொண்ண கூட்டி வாங்க போதும். இந்த வண்டியை உள்ள விடு. என்ன பிரச்சனை? உள்ள ஏசி போடலீங்க? ஆமா ஏசி பிளான்ட் ரிப்பேர். அப்ப ஏசி போட மாட்டீங்க? அட ஏசி பிளான்ட் ரிப்பேர் பண்ணும்போது எப்படி கண்ணு போட முடியும்? யோ உள்ள உட்கார முடியலையா? உட்கார முடியலனா நில்லு. கிண்டலா வேர்க்குதுங்கறல்ல, கச்சி பேச்சு தொடச்சுக்க, இல்லனா சட்டை கட்டி படம் பாரு. ஆம்பளைங்கள சட்டை கட்டி பாக்க சொல்ற பொம்பளைங்கள என்ன பண்ணுவாங்க? அவங்கள சட்டை கட்டி படம் பாக்கட்ட, எல்லாம் பிரச்சனை இல்ல. பெருசுன்னு பாக்குறேன். ஏய் நான் சிறுசுன்னு பாக்குறேன். ஏசி பிளான்ட் ரிப்பேர் போட முடியாது, உன்னால என்ன முடியுமோ அதை கிழி. அப்பனே ஆண்டவனே பிள்ளையாரப்பா, உங்ககிட்ட நான் சுண்டல் வாங்கி திங்கிறதுக்காகவோ இல்ல சூர தேங்காய் பொறுக்கிறதுக்காகவோ வரலப்பா. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் பிஸியாத்தான் இருக்கேன். இருந்தாலும் உன்கிட்ட ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இன்னும் 6 மாச காலத்துக்கு எனக்கு டைம் ரொம்ப மோசமா இருக்குன்னு 8 சிட்டியை சேர்ந்த 9 ஜோசியங்களும் 10 வாட்டி சொல்லிட்டாங்கப்பா. அதனால இன்னும் 6 மாச காலத்துக்கு எனக்கு வர இருக்கிற இடர்கள் துயர்கள் இருந்து நீதான்ப்பா என்ன காப்பாத்தணும். உனக்காக குவார்டர் சைஸ்ல ஒரு புல் தேங்காயை வாங்கி கண்ணை முடிக்கிட்டே 2 ஆஃபா உடைக்கிறப்பா. கண்ணு திறந்துட்டு உடங்கடா. இப்பதான் சோதனையே வரக்கூடாதுன்னு உங்ககிட்ட வேண்டுறேன். அதுக்குள்ள ஏதோ ஒரு கபோதி நாய் வந்து கன்னத்துல அடிச்சுட்டு போறான். நீயும் பாத்து சும்மா நிக்கிறிய, உனக்கு எது நல்லா இருக்குதா? போ போ போ, உன் பேச்சுக்கா. ஓ மை காட், லார்ட் விநாயகா, உன் சபான டைம் பால் குடிச்சு பப்ளிசிட்டி தேர்னவனே, உன்னை நம்ப முடியாது. ஏன்னா உன் பிரதர் முருகனுக்கு பழம் கொடுக்க கூடாது, அந்த காலத்திலே பாலிஷ் பண்ணவனி. உனக்கு மேட்டர் தெரியுமா? எனக்கு இப்ப டைம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்காமே. ஆனா ஆமாயா, ரோட்ல சும்மா நடந்து போற ஒருத்தனை கூப்பிட்டு நான் உதவதை உதச்சா கூட அவ கூலா எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தருவானாமே. அந்த அளவுக்கு நல்லா டைம் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்க எனக்கு. உன்னால முடிஞ்சா, உனக்கு டைம் இருந்தா ஏதாவது ஹெல்ப் பண்ண. ஐயா நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன். தர்மம் பண்ணுங்க ஐயா. கணேஷ் குட்டியா? ராஜா நான் தான் பிச்சைக்காரன் ஒய்கே ராமசாமி கூப்பிட்டேன். ஐயா என்ன ராஜா, இவ்வளவு நேரமா பிச்சை கேட்டுட்டு இருக்கேன், ஆனா நீங்க எதையும் கண்டுக்கவே இல்ல. பிச்சைக்காரன் பிச்சை கேட்கும் போது 4 நாள் கூட போடுறதுக்கு வக்கு இல்லாம போயிட்டு அப்புறமா வான் சொல்லுவாங்க, இல்ல சில்லறை இல்லைன்னு போய் சொல்லுவாங்க. ஆனா நீங்க அது எதையுமே சொல்லல. இதுல இருந்து உங்ககிட்ட சிங்கிள் பைசா கூட இல்லைன்னு தெரியுது. இருந்தும் போய் சொல்லாத உங்க நேர்மையை பாராட்டி இந்த பிச்சைக்காரனோட அன்பளிப்பு 5 ரூபாயை வச்சுக்கோங்க. கணேஷ் உன்னால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன், உடனே ஆரம்பிச்சிட்டே பிச்சைக்காரங்கிட்டே 5 ரூபா வாங்கி தட்டியாப்பா. இனி போக போய் என்னென்னலாம் பண்ணுவியோ. ஐ லவ் யூ. விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு சொல்லுங்க. லவ்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்ப இன்னைக்கு தெரிஞ்சுக்குவேன். பார்த்த உடனே லவ் பண்ற மாதிரி ஒரு பொண்ணு இருக்கேன். அப்படியா ராக? அகிலா ஹாய். ஹாய், நீங்க? நான் தான் விஜய். வெயிட் வெயிட் வெயிட். விஜய்னா? விஜய்னா விஜய். தெரியலையே, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா? இதுக்கு முன்னாடினா ரொம்ப முன்னாடி. ரொம்பனா ரொம்ப ரொம்ப முன்னாடி. அதாவது போன ஜென்மத்துல, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த ஜென்மத்துல இப்பதான் மீட் பண்றோம். ஃபைன். நைஸ் மீட்டிங் யூ. பட்டுமா, நான் கிளம்புறேன். பாய். இது ஹலோ. அப்புறம் மறந்துடுவேன் நான், உங்க தாத்தா பபுல் கம் கேட்டாரு, வாங்கி கொடுத்து கார்ல உட்கார வச்சிருக்கேன். உங்க லஞ்ச் டிக்கில இருக்கு, கார் வாசல்ல வெயிட்டிங். இதெல்லாம் நீங்க எதுக்கு செய்யணும்? எல்லாம் ஒரு அன்புதான்.
செஞ்சதுக்கு ஏதாவது பணம் வேணா வாங்கிக்கோங்க. ஏன் பின்னாடியே வரீங்க? ஹலோ, நான் ஒண்ணு உங்க பின்னாடி வரல, நீங்க தான் எனக்கு பின்னாடி போறீங்க. ஸ்கிப் இட். 14th அன்னைக்கு எத்ராஜ் காலேஜ்ல டேபிள் டென்னிஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் இருக்கு. 21st அன்னைக்கு WCCல செமி ஃபைனல்ஸ். அப்புறம் 28th அன்னைக்கு SIT காலேஜ்ல ஃபைனல்ஸ். மூணுத்துக்கு உங்க சார்பா நான் பேர் கொடுத்துட்டேன். ஏன் பேர் கொடுத்த நீங்க யாரு? உன் காதலன். Are you joking? கண்டதும் காதலா? ஏன் வரக்கூடாதா? காணாமலே காதலிக்கிற காலம் அது. நான் யாரையும் காதலிக்கிறதா இல்ல. Got it? உங்களுக்கு என்ன சார் வேணும்? நீங்க என்ன காதலிக்கணும்? நான் யாரையும் காதலிக்கிறது இல்ல. சின்ன வயசுல முடிவு பண்ணிட்டீங்களாக்கும். நீங்க அந்த முடிவை மாத்திக்க போறீங்க. நீங்க என்ன காதலிக்க போறீங்க? பார்க்கலாமா? பார்க்கலாம். You will love me. சான்ஸ் இல்ல. I will make you love me. பத்தருவதாரணி ஒடப்பக்கம் வாரி. Excuse me. What's the time? என்ன கேட்டீங்க? Time. நான் சொல்ல மாட்டேன். அட. நான் உங்களுக்கு டைம் சொல்ல மாட்டேன். Time. அட டைம்னு சொல்லு பா. என்ன இது? கையே. அட என்ன கொடுமை இது? ஏ பகவானே பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்தாம இருக்கு. நீங்க டைம் கேக்கலடா. இரு கழட்டி தான் டைம் சொல்லுவியா? அப்படியே பாக்க தெரியாதா? அட எது சிரிக்கிறா? அச்ச கழட்டினது. டைம் பாக்க இல்ல. உங்களுக்கு கொடுக்க. ஐயோ இல்ல. யோ வரங்கள பா. அட எனக்கு வேணா பா. அட உமா எனக்கு அது பாரு. இது புரிய. உலகத்துக்கு டைம் சொல்ல வேண்டியது நீங்க. நீங்க போய் கண்டவங்க கிட்ட எல்லாம் டைம் கேட்டுட்டு என்னென்ன? ஆஃப்டர் 10,000 ரூபாய் வாச்சு. அட லூஸ். ஃபயர் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப். ஓ மிஸ்டர் கணேஷ், டைம் இருந்தா ஹெல்ப் பண்ணு சொன்னேன். டைம் கேட்டதுக்கு வாட்சியே கொடுத்துட்டியாப்பா. அசத்திரியே பிச்சு உதறியா ராஜா? இட் இஸ் டூ பேட்ச், இட் இஸ் டூ பேட்ச். The weather is so hot, sunny and sultry, isn't it? Could you tell me what the time is? You are feeling very friendly. Could you tell me what the right time in your watch? English theriyad pola irukke. Ayya, ungal kai kadigaratil sariyana neram solla mudiyungala? Yo, English la kettaalum sirikira, Tamil la kettaalum sirikira, nee enna mental ah? Naan padra mental la, kai la watch illa, eppra time solradhu? Watch illa na solla vendidhaan ayya. Annaji mani enna? அண்ணாஜி நேரத்தை சொல்லுங்க. ஓ இவனடா கையிலேயே வாஜை கட்டிக்கிட்டு மணி கேட்கிறானேன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்ல, இது பிரேக் இன்ஸ்பெக்டர் வாங்கினது, அடிக்கடி நின்னு போயிடுது. நீங்க உங்க டைம் சொன்னீங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். இந்த வாட்ச் வாங்க கதையை என் பொண்டாட்டிக்கிட்டே சொல்லல, உங்ககிட்ட சொல்லுது. உனக்கு இல்ல சிரிப்பு இருந்தாலும் வாங்கிக்கல. வாட்சை கட்டல அப்புறம் எப்படியா டைம் சொல்ல முடியும்? கையில வாட்ச் இல்லாம பஸ் ஸ்டாப்ல கையை கட்டிக்கிட்டு எடுத்துக்கல நிக்க. இதுல புல் கை வேற. இனிமேல் நீ குளிர் காலத்தை கை கட்ட கூடாது. போல அந்த பசனுக்கு போல நிக்க போ. சரியில்லையா? என்ன சத்தம் இல்ல எதுக்குல திரும்ப வந்த? அந்த ஸ்டாப்லயும் டைம் கேக்குறாங்கப்பா. ஹாய் சங் சங் சங். எங்க டேபிள் டென்னிஸா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போகணும். எங்க தெரியுமா? ரகுன்னு ஒருத்தர் உங்களுக்கு இன்ட்ரோ ரகு, என் பிரதர் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. இங்கே தான் பக்கத்தில் தான் ஆஃபீஸ். ஒரு 5 நிமிஷம் போயிட்டு உடனே வந்துடலாம். வாங்க 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 வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அவுட். நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? என்னங்க இது? நாளைக்கு நீங்கள் வாழ போகிற குடும்பத்தோட தலைவர், அவரை நீங்கள் பார்க்க வேணாமா? வாட் இஸ் திஸ்? நீங்கள் சீரியஸாக லவ் பண்ணுறீங்களா? ஆமாம். ஆமாம் நீங்கள். நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன். ஏன்? உங்களுக்கு பிளட் கேன்சரா? என்னில் இருக்கட்டும், நிஜமாவே என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சரி, உங்க குடும்பத்தை பத்தி டக்குன்னு சென்டிமெண்ட் டச் இல்லாம சுருக்கமா 3 வரியில சொல்லுங்க. எனக்கு வில்லன் வர மாதிரி உங்களுக்கு அண்ணன் இல்லனா இன்னொரு பூ. நீங்க நம்ப மாட்டீங்க, இருந்தாலும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப உங்க புருஷன் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, நம்புறேன். யாரு? ஜார்ஜியா? அது முடியாது. அப்ப நீங்க போய் தான் சொல்றீங்க. ஏய், நீங்க ஜார்ஜ பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா. உங்க புருஷன் எங்க மீட் பண்ணலாம்? சென்ட்ரல் ஸ்டேஷன் கிட்ட, நாளைக்கு ஈவினிங் 5 o'clock. வரும்போது எனக்கு எனக்கு உங்களை பிடிக்கல. ஏ வே ஆஃப் டெல்லிங்னோ இதுதான், புரியுதா? போங்க. இனிமேல் லவ் பண்றேன்னு பின்னாடியே வராதீங்க. வருவேன். என்னை பார்த்து நீங்க ஐ லவ் யூ சொல்ற வரைக்கும் வந்துகிட்டே இருப்பேன். பாப்பமா யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஐ வில் மேக் யூ லவ் மீ. என்னதான் தெரியும்? பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரிய கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும்.
வாசுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வில்லுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா, காதல்ங்கிறது பிடிச்சவங்களை பிரிச்சு வைக்கிறது, கல்யாணங்கிறது பிடிக்காதவங்களை சேர்த்து வைக்கிறது, பரவி இருப்பது செல்லுலார் போன், பரவாமல் இருப்பது மத ஒற்றுமை, காதல் தோல்விக்கு சார்லஸ் டயானா, காதல் வெற்றிக்கு அமிதாப் பச்சன் ஜெய்பாதிரி, பொது நலங்கிறது மழை பெய்யறது, செய நலங்கிறது கொடை பிடிக்கிறது, வார்த்தையில் பிடித்தது வந்தே மாதரம், வாழ்க்கையில் பிடித்தது காதல் கல்யாணம், சேரக்கூடியது ஏன் ஓதடும் ஓ ஓதடும், சேரக்கூடாதது இளமையும் இருட்டும், விரும்பக்கூடியது என்றும் பதினாறு, விரும்ப கூடாதது நண்பனின் மனைவி, கவிதைக்கு வைரமுத்து, காட்சிக்கு பி சி ஸ்ரீராம், போர்பந்தருக்கு மகாத்மா, போயஸ்காடனுக்கு ரஜினிகாந்த், அடுக்குமொழிக்கு கலைஞர், தொடுக்குமொழிக்கு சோ, அழகுக்கு அரவிந்த் சுவாமி, ஆர்ப்பாட்டத்துக்கு சுப்பிரமணிய சுவாமி, நேற்று குஷ்பு, இன்று ரம்பா, நாளை ஐஸ்வர்யா ராய், இளமைக்கு கஜோல், புதுமைக்கு பாலச்சந்தர், ஓட்டத்துக்கு பிடி உஷா, ஆட்டத்துக்கு பிரபுதேவா, நடிப்புக்கு சிவாஜி, துடிப்புக்கு மைக்கேல் ஜாக்சன், இசைக்கு ஏ ஆர் ரகுமான், உதைக்கு கவுண்டமணி செந்தில், லொல்லுக்கு நீ, சொல்லுக்கு நான், கொடுக்க கொடுக்க திகட்டாதது எது, கே ஐ எஸ் எஸ் கிஸ். ஏய், இன்னைக்கு என்ன புதுசா இருக்கு, காரு ஐஸ் எல்லாம் வைக்கிற, இத பார் லேட் ஆயிடுச்சு போய் படுத்துக, நாளைக்கு எக்ஸாம், மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் போட்டியா, கவலைப்படாத நான் படிச்சுட்டு தான் தூங்குவேன், இத கேளம்மா. என்னது இது வாக்மேன்லா, சரி போ போ படுக்க போ, நாளைக்கு பரீட்சை, பால் குடிச்சியா, கொன்ன கொடி வயலின் நல்லா இருக்கா, குட் நைட், அம்மா தூங்க வச்சிட்டேன், நாளைக்கு மேத்தமேட்டிக்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, போய் படு. தூங்க. எடுத்துட்டு வா. Everybody got that shit to watch a tiger fish and everybody.
எனக்கு சில்லற தட்டுப்பாடு இல்ல பண தட்டுப்பாடே வராது. ஓ லார்ட் கணேஷ் இப்படி அஸ்திரியாப்பா. தேங்க் யூ. குடுங்க. என்னது சில்லற? எதுக்கு சில்லற? 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடு. கொடுத்து விட்டேனே யார்கிட்ட? அந்த ஒரு தாடி வச்ச பாடி, அவர் பிளாக் சட்டை எல்லாம் போயிட்டு அவரு பணம் அவரு வாங்கி போறாரியா? இப்ப நீ குடு. அது அவர் பணம் இல்லைங்க, அது ஏன் பணம்? குடுங்க. யோ ரொம்ப கோவத்தை கிளப்பாத. எனக்கு நீ ஆல்ரெடி கிளப்பிட்ட. இதோ பார், எனக்கு ஏற்கனவே டைம் சரியில்லைன்னு ஜாதகத்தை சொல்லியிருக்கு. இனிமே ஓன் டைம் சரியில்லாம போயிரும். என்ன நீ மிருகமாக்காது? நான் ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். டேய் டேய் சட்டை வரா. நீ எங்க சட்டை போட்டிருக்க? அப்ப டவல போடு, தலையை பிடிச்சிக்கிற. அவன் துண்டபடி நீ கொடுத்த 100 ரூபாய் இல்லைன்னு சொன்னானா? அதே மாதிரி என்ன ஏமாத்தினா? அடி திருப்பி அடியா. அடே அடே சாவுடா. சிஸ்டர் பஸ் போறான். அட பர்சனாலிட்டிக்கு மீறின கட்டிங்க இருக்க. அட நம்ம நினைக்கிறாரு. அட என்ன அண்ணி நினைக்கிறாங்க போல தெரியுத. ஏன் தனித்தனியா நினைக்கிறாங்க? ஒருவேளை குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? சே, அன்னைக்கு 100 ரூபாய் மேட்டர் நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு. இவங்க குடும்பம் பிரியறதா? நானே சேர்த்து வைக்கிறேன். புருஷ முறடி தகராறா? நம்ம மூஞ்ச பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேனே. தகராறுகள்லாம் வர்றதும் போறதும் சகஜம் தானே? அந்த 100 ரூபாய் செலவாகணும்னு ஏன் சொல்றேன்னா, அடுப்புன்னு இருந்தா அதுல கொஞ்சம் நெருப்பு இருக்கத்தானே செய்யும். கையில நெருப்பு பட்டாலோ இல்ல நெருப்புல கைப்பட்டாலோ சூடு என்னமோ கைக்கு தானே, காலுக்கு இல்லையே. ஒரு இடவும் புரியல. புரிய முடியாவே சொல்றேன். உண்டாட்டி அங்க நிறுத்தி போட்டு நீங்க இங்க நிக்கிறது அசிங்கமா இருக்குல்ல. ஐயோ, அவ பொண்டாட்டி இல்ல. என்ன நீங்க கட்டின பொண்டாட்டி இல்லன்னு சொல்றீங்க? அண்ணி, புருஷன் பொண்டாட்டி தகராறு எல்லாம் சகஜம். இதை தயவு செய்து பெருசு பெருசா வீட்டு கிளம்புங்க. ஆமா, நீங்க யாரு? என்ன சொல்றீங்க? நான் யாரா?
அண்ணன் எனக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க தெரியுமா உங்களுக்கு? உங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். நீங்க தான் கரெக்ட். நான் கரெக்ட் தானே? அப்ப என் புருஷன்ட்ட போய் சொல்லுங்க. போய் சொல்றதானே, இங்க நிக்கிறாரு, சேர்த்து வைக்க வேண்டியதானே. வீட்டுக்கு கூட்டு போங்க. இவனை வீட்டுக்கு கூட்டு போக முடியாதா? வீட்டுக்கு போக பிடிக்கலனா ஹோட்டல் கூட்டு போங்க. அப்படியே போய் சந்தோஷமா இருந்தீங்கன்னா சமரசமா இருவீங்க. போலாம், ஆனா காசு வேணுமே? நான் இருக்கு, இருக்கேன். இந்தாங்க 200 ரூபாய். லார்ட் கணேஷ் அசத்துறியடா, என்ன தைரியம் தான் என் பொண்ணு கைப்ப மாடி வீட்டுக்கு. அண்ணே, எனக்கு உண்மையிலேயே டைம் ரொம்ப பேடா இருக்குதுண்ணே. அவ புருஷன் மட்டும் கரெக்ட் டைமுக்கு வரலனா என் டைம் ரொம்ப பேடா இருக்கும். எப்படி நான் சொல்றீங்க? இவளெல்லாம் ஹோட்டலுக்கு கூட்டி போக முடியுமாடா? ஹாய் கேர்ள்ஸ். ஹாய். எங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்? ஓ. ஹாய். ஹாய். போ போ போ. அகிலா? யா. சீக்கிரம். டைம் ஆச்சு, நிறைய வேலை இருக்கு. ஒரு கிஸ் கொடு. இதுக்காக பைக் எடுத்து அடையாறல இருந்து வந்திருக்கேன். நீ ஒரு கிஸ் கேட்டா நான் உடனே கொடுத்துடுமா? ஏ? ஏன்னா நான் லவ்வர். நீ என் லவ்வரா இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அதுக்காக எல்லாம் கிஸ் கொடுக்க முடியாது. வேற என்ன பண்ண தருவ? ஏதாவது சாதனை பண்ணு. தர சாதனைனா எப்படி? டிஎன் செஷன் மாதிரி நேர்மையா தேர்தல் நடத்தி காட்டணுமா, இல்ல சிபிஐ மாதிரி தைரியமா பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் உள்ள தூக்கி போடணுமா? அவ்வளவுலாம் வேண்டாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சாதனை. மேட்ச் பாக்ஸ் இருக்கா? சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லைங்க, மேலுக்கு வத்தி ஏத்துறதுக்கு கொளுத்து. ஏனுங்க காதல் தீப ஏத்து சொல்றீங்களா? இப்படி 10 குச்சி கொளுத்துறோம். இந்த குச்சி மாதிரியே 10 ஒரே வரிசையில பத்துச்சுனா ஒண்ணு இல்ல, 10 கிஸ் தர. இன்னொரு மோர சொல்லுங்க. 10 கிஸ் சரி, இடத்தை இப்ப முடி பண்ணிரலாம், பின்னாடி பிரச்சனை வேணாம். கண்ணம்மா போதடா. சார் அலையாதீங்க, முதல்ல போட்டில ஜெயிங்க சார். கேர்ள்ஸ் எதுக்கு அவங்கள கூப்பிடுறீங்க? எனக்கும் அகிலாவுக்கும் ஒரு சின்ன பெட். இப்போ நான் 10 தீக்குச்சிய வரிசையா ஒரே ஒரு கொளுத்த போறேன். கொளுத்திட்டா அகிலா எனக்கு 10. ப்ளீஸ் ப்ளீஸ். இடம் மட்டும் தான் இன்னும் டிசைட் பண்ணல ஜூட்டா. லெட்ஸ் ஸ்டார்ட் தி பெட். ஒரு குச்சியாச்சு, இப்ப ரெண்டாவது. ரெண்டு குச்சாச்சுலா, இப்ப மூணாவது. மூணு குச்சாச்சுங்க, இப்ப நாலாவது. நாலு குச்சாச்சு. எங்க ஓடுற? கிஸ் கொடுத்துரு போ. எதுக்கு? நீங்க தான் 10 குச்சி கொடுத்தலையே. நானும் 10 கிஸ் கேக்கலையே. 4 கிஸ் கொடு. எதுக்கு? நமக்குள்ள என்ன பந்தம்? 10 குச்சி கொடுத்தனா 10 கிஸ், 4 குச்சி கொடுத்தனால 4 கிஸ் கொடு. பாத்து சரியா மறக்கிட்டாதே அகிலா. கிஸ் கொடுத்துடுமா? விஜய் சொல்றதா கரெக்ட், நீ கண்டிப்பா கிஸ் கொடுத்ததானோ? அவங்க கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சோ கேர்ள்ஸ், ஆல் ஆஃப் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ். மீ ஆல்சோ. திருப்பி நிலவரி போட்டோ எடுப்பாங்கல்ல? சரி நாங்க கிளம்புறோம். நீங்க பவானி ரொம்ப நல்ல பொண்ணு, இவ்வளவு நல்லா பாத்துக்கோங்க. ஆமாங்க, பவானிய சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, பவானி 7 கிளாஸ் படிக்கும் போது ஒரு காரியம் பண்ணினா, பொண்ணு வயசுக்கு வந்துட்டா சொந்த பந்தம் எல்லாம் பழப்பலகாரம் வாங்கி கொடுப்பாங்கன்னு யாரோ பவானி கிட்ட சொல்லிட்டாங்க. இவத கேட்டுட்டு பழப்பலகாரத்துக்கு ஆசைப்பட்டு